ஏய், என்னடி பண்ணுறீங்க? சாப்பிட வாங்க. அம்மா, டயர்டாக இருக்குமா? இங்கே எடுத்துகிட்டு வா. அடி விழு, பெட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னடி இங்கே எடுத்துகிட்டு வா, அங்கே எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன். எந்திரிச்சு வந்து சாப்பிடுங்க. சரி சொல்லு, ஏன் பெட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாது? இதே பொழப்பாக போச்சு உனக்கு. என்ன சொன்னாலும் ஏன் ஏன்னு ஒரு கேள்வி. ஆமாம், அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல, அது கரெக்டாக சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். சரி சொல்கிறேன் கேளு. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பழக்கம் வச்சுருக்காங்கடி. அதெல்லாம் சங்க நூல்களில் வரும். நீங்கள் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். அம்மா, நாங்கள் தான் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் எடுத்துகிட்டோம் இல்லைம்மா, அதனால் தெரியல, நீ சொல்லு. ம், சொல்கிறேன் கேளு. இப்போல்லாம் எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க? ஒன்று டைனிங் டேபிள், இல்லைன்னா பஃபே சிஸ்டம் அப்படின்ற பேரில் நின்றுக்கிட்டே சாப்பிட்றது, இல்லைனா சோம்பேறித்தனமாக பெட்லேயே உட்காந்து சாப்பிட்றது. இப்படிலாம் சாப்பிடவே கூடாது. நம்ம கிராமத்துக்கெலாம் போய் பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் கீழே சம்பளங்கால் போட்டு உட்காந்து வாழை இலை விரித்து அப்படி தான் சாப்பிடுவாங்க. இதுதான் நம்ம உணவு முறை. நீ சம்பளங்கால் போட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றது போது உன்னோட மூளை வந்து வயிற்றுக்கு சொல்லிடுமா, இந்த மாதிரி டைஜஸ்ட்டுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு. அப்போ கீழே உட்காந்து சாப்பிட்றதுனால நமக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கீழே உட்காந்து சாப்பிடும்போது உன்னோட இடுப்புக்குள்ளே நிறையா பிளட் சர்க்குலேஷன் ஆகுமா, இதனால் வயிற்றுக்கும் பிளட் சர்க்குலேஷன் போகும். ஸோ உனக்கு டைஜஷன் ஈஸியாக ஆகும். இதுவே நீ டைனிங் டேபிள்லலாம் உட்காந்து சாப்பிடும்போது காலை தொங்க போட்டிருப்ப, அப்போ உனக்கு காலில் தான் நிறைய பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், இதனால் வயிற்றுக்கு சர்க்குலேஷன் போகாது, அப்போ டைஜஷனுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வாழை இலை, அதில் எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குது தெரியுமா? அதில் தனி தெளித்து சாப்பிடும்போது அதில் உள்ள எல்லா மருத்துவ குணங்களுமே நமக்கு கிடைக்கும். பெட்டில் உட்காந்து சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராப்ளம் மட்டும் இல்லடி, நம்ம எல்லா வேலையுமே பெட்டில் தான் செய்கிறோம். படிக்கிறது, வேலை பார்க்குறது, தூங்குறது, சாப்பிட்றதுன்னு எல்லாத்தையுமே பெட்டில் தான் செய்கிறோம். இப்படி எல்லா வேலையையும் ஒரே இடத்துல செய்கிறனால நம்மளோட தூக்கமும் பாதிக்கப்படுமா. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகும். எல்லா வேலையும் நம்ம ஒரே இடத்துல பண்ணோம்னா நம்மளோட தூக்கம் வந்து அதில் பாதிக்கும். இதனால தான் பெட்டில் உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எம்மாடி, இதில் இவ்வளோ விஷயம் இருக்காமா? சூப்பர்மா, நான் இனிமேல் கீழே உட்காந்து சாப்பிட்றேன். சரி சரி, வாங்கடி சாப்பிட போகலாம், பசிக்கிது.